물게 봐. 아, 오케이, 물링해. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கீர்த்தின ஒருத்தங்களை வந்து பிராங்க் பண்ணோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அந்த வீடியோ புரியும். முடிஞ்சா ட்ரிவாண்ட்ரா வந்து காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டாங்க. பேரு கீர்த்தி மட்டும் தான் தெரியும், ட்ரிவாண்ட்ரா இருக்காங்க, அட்ரஸே ஒன்றும் தெரியாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து இவங்க கூட ஒரு கொலாப் பண்ணியிருந்தாங்க. இவங்க யாருன்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நட்சத்திரா பிரைடல் ஸ்டுடியோ. அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்றீங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து கேட்டோம், கீர்த்தியை வச்சு கேட்டோம். அவங்க இங்கே தான் இருக்காங்க, ரெகுலராக இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு டேட்லையும் அவங்கள வர வைங்க, அவங்கள வந்து மேக்கப் போடுற மாதிரி அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கா, மேலே தான் இருக்காங்களா? மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? ரைட், ஓகே. இப்போ வந்து மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஆக்சுவலி இப்போ அவங்களை நைஸாக வேறு ரூம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல கேமரா மட்டும் செட் பண்ணணும். ஓகே, நான் நைஸாக மேலே போய் கேமரா செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உட்கார வைங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து என்ன நடக்குது ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிங்க. எப்படியா? நான் தான் எங்களை எப்படி எப்படி இங்கே வந்தீங்க? இங்கே உட்காருங்க. என்ன சொன்னீங்க? பரம்பட்டன்னு சொன்னீங்கல்ல, முடிஞ்சா திருவான்ற வாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டேன். இப்போ சொல்லுங்க, வந்துட்டேங்க. எத்தனையோ பேர்ட்ட விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனையோ வீடியோ பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அத்தனை பேரும் வீடியோ பண்ணியிருக்காம அத்தனை பேரும் போய் பார்க்க போயிருக்கானா? யாராவது ஒருத்தர் போய் இப்படி பார்க்க போயிருக்கானா? இருக்காங்க கீர்த்தின் பேரு பாத்தீங்களா தேடினேன், மூணு நாள் வச்சுக்கணும் கண்டுபிடிக்க. மூணு நாள் தேடினங்க. ஓகே, தேடுங்க. ஐடி வரைக்கும் ஓகே. இந்த தேடுறது அதெல்லாம் விடுங்க. ஏன்னா எனக்கு நான் சொல்லியா உருட்டுறீங்க நீங்க? ஏங்கம்மா, அல்ல நான் அவ்வளவு வீடியோ இல்ல, உண்மையா உருட்டுறீங்கன்னு சொல்லல. உண்மையா உருட்டுலங்க. கேமுக்காக உருட்டுறீங்க எனக்கு தெரியும். கேம் இதை வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ கேமரா இப்போ செட்லாம் பண்ணல. உங்களை பார்க்குற மெனக்கிட்ட உங்களை பார்க்கறதுக்காகவே வந்தேன். உண்மையா தாங்க, கேமராலாம் வைக்கல. உண்மையில உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் நான். நம்ம உள்ள சுற்றி சுற்றி பாருங்களேன் எங்க இருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு கேமரா இருக்கு, அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது இல்ல, அது லவ் கேமரா சொல்லுவாங்க. ரெண்டு இருக்கு. உண்மையே சொல்லவா, இவங்க இருக்காங்கல்ல உங்கள்கிட்ட மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, உங்க இன்ஸ்டா இல்ல குலாப் கொடுத்துருந்தீங்க நான் வரக்கா ஒரு வீடியோ, அவங்க இவங்க டெக்ஸ்ட் பண்ணி இப்படி நான் வந்து நிலையத்துல இருந்து பேசுறோம், இவங்களை உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அதான் எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு நல்லா இருந்த பிருத்தி வந்து திடீர்னு ஒரு பொண்ணுக்காக ட்ராண்டர் வந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ரீசன் இருக்குல்ல, இது போய் பிருத்தி நம்மளை கேட்கணும். கேமரா ஏன் அப்படி வந்த? எது கீர்த்தி பார்க்க வந்த? ஆன்சர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது வெளியே உட்காந்து பேசலாமா? இங்கே இது வந்து ஒரு பேட்டி இன்டர்வியூ மாதிரி தோணுது இல்ல, அங்க போயிடலாம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடத்துல இல்ல, ஆக்சுவலி இனி நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். எங்க போறீங்க? இப்போ நான் அதையும் நான் கண்டுபிடிக்காம கண்டுபிடிச்சு வரணும். இப்போ நீங்க சொல்லாம அடுத்து எங்க போறீங்க? வந்ததே சந்தோஷம் தான். ஏங்க உண்மையா போறீங்களா? இங்க திட்டவாண்ட விட்டு அடுத்து எங்கேயும் போறீங்களா? என்ன
எங்க போனும் அது அவ்வளவுதான் இங்க என்னதான் சொல்லியாச்சுன்னா போறேன் அதனால மீன்ஸ் இங்க வந்து இங்க வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஃபீல் பண்ண விடுங்க ஃபாரின் போறீங்களா உண்மையா போய் சொல்றீங்க ஆமாங்க ஆக்சுவலி அங்கே தான் இருந்தேன் நான் அன்னைக்கு சொன்னேன்ல லீவுக்கு தான் ஆச்சு வீட்டுக்கு அங்கே வந்தேன் சர்ச்சையில் அவங்க பார்த்தேன் உண்மையாக ஃபாரின் போறீங்களாங்க எப்போ ரிட்டனுங்க நீங்க அது நான் முடிவு பண்ணல சரி எப்போ போறீங்க என்னங்க வெளியூர்ல இருந்து உங்களை தேடி உங்களை பார்க்க உங்களை வந்து உட்கார்ந்து பேசுறேன்ல இதில் வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் பொண்ணுங்களா நீங்களே புரிஞ்சுக்கணும் எப்போவுமே பொண்ணுங்களுக்கு பசங்க ப்ரொப்போசல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தானே பிடிக்கும் அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது அப்போ பிடிச்சிருக்கணும்ல நான் அதுவும் சொல்லல பிடிச்சிருக்கும் மீன்ஸ் எங்கேயும் கொஞ்சம் டச் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் ஆ இப்போ இல்லைங்க இப்போ இல்லை ஏன்னா நம்மளுக்காக யாரும் மீன்ஸ் இவ்வளோ தூரம்லாம் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு சீரியஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டில் ப்ரொப்போஸே பண்ணிட்டேங்க புரியலையாங்க உங்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது சும்மா இதை உருட்டுறதுக்காக அழகு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஓகே ஃபைன் ஆனால் அது கூட நான் அப்போ விட்டுட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீன்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாக பொய்யானதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஓகே ஆனால் எனக்குன்னு ஏதாச்சும் பாஸ் இருக்கலாம் இல்லை இதை பற்றி எதுவும் நீங்கள் கேட்கவும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது நமக்கு அதாவது பாஸ்ட்டுன்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்க நடந்து முடிஞ்சது அப்புறம் என்ன பாஸ்ட்டை பற்றி ஏன் பேசணும் அது நான் கமிட்டடாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஒரு மேபி நான் ஒரு மேரேஜ் எனக்கு ஒன்றா இருந்தேன்